வெல்கம் டு சால்ட் அண்ட் பெப்பர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ரிச்சான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டெக்ஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சமைக்கும் போது ஸ்வீட்டி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது ஸ்வீட்டி வந்து பார்க்கும். அது மாதிரி இப்போ இந்த ஆட்டையும் ஸ்வீட்டி பார்க்க வந்திருக்கு. எல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு இப்போ கடைசி அந்த ஃபைனல் அந்த பாத்திரத்தை மட்டும் செக் பண்ணிட்டு கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசியை ஊற வைக்க அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரிசியை ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பு பாத்திரம் கொஞ்சம் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய்யும் ஊற்றியாச்சு. நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுறோம். முதல்ல ஒரு பீஸ் பேலீஃப் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பட்டை ஒரு பீஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இது பேர் வந்து ஜாதி பத்தி இது ஆட் பண்ணால் இது ரொம்ப வாசமாக இருக்கும். இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிராம்பும் ஸ்டார் அன்னாசியும் அதுக்கப்புறம் கல்பாசி அதுவும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்பைசஸையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா அதை வதக்கலாம். நல்லா அது வதங்கணும். அப்புறம் நல்ல வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அது கூட ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிட்டு கேஷ்யூ நட் வந்து ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணோம். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது வதங்குற அளவுக்கு வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணாச்சு. புதினா மாதிரியும் மல்லி அள்ளினா பிரியாணிக்கு ரொம்ப ஸ்பைசஸில் இருக்கிறது மின்ட் லீஃப் கொரியாண்டர் லீஃப்ல இருக்க எசன்ஸ்லாம் எல்லாம் இறங்கி ரொம்ப வாசமாக இருக்கு. சீட்டியும் இங்கே என்னமோ சமைக்கிறேன்னு சொல்லி திரும்பி வந்து அதோட வீடு மேலே ஏறி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஸ்வீட்டி அப்பத்துலேருந்து யோசிச்சுட்டு இருக்கு எப்படி அந்த டபேராக்குள்ளே குதிக்கலான்னா, ஆனால் அதை எப்படியோ நிப்பாட்டி அங்கே வச்சிருக்கு. எல்லா நேரமே ஸ்வீட்டியை இங்கே வச்சு சமைக்கலாம். ஆனால் ஸ்வீட்டியோட வால் மட்டும் ரொம்ப நீட்டமாக இருக்கிறதுனால அப்பப்போ திரும்பும்போது பத்திக்கிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால்தான் எப்பவுமே ஸ்வீட்டியை எடுத்துறது. ஆனாலும் எல்லா நேரமும் அங்கே தான் வர்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போட்டுகிட்டே இருக்கும். இப்போ கூட வாழை கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதனால் அது கூட நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம மட்டனை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ தான் மேரினேட் பண்ணுறேன். நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணிடுங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு மட்டனை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து தயிரில் நல்லா கோட் ஆகிற வளர்க்கு கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மட்டனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஓரமாக வச்சிடலாம். தக்காளியும் அந்த நேரத்தில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க மட்டனை வந்து அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மட்டன் நல்லா செய்கிற அளவுக்கு மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது கூட மிச்ச வச்சிருக்க தயிரையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம தயிரெல்லாம் நல்லா ஆட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணோம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம். உப்பு
நம்ம இப்போ ஆட் பண்ண வேணாம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் வெங்காயம் வதங்கும் போது நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் மசாலாவும் போட்டதுனால இப்போ நம்ம அதை நல்லா கிண்டி விட்டுடலாம். நான் இப்போ நல்லா கிண்டியாச்சு, நல்லா பார்க்கவே ரொம்ப டேஸ்டாக யம்மியாக இருக்குது. இப்போ நல்லா கிண்டியாச்சு, இப்போ அது கொஞ்ச நேரம் அது வேகிற கொஞ்ச நேரம் அதை நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு. பிரியாணிக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவங்க ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக தலப்பாக்கட்டு ஸ்டைலில் செய்கிறதுனால வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் தண்ணிக்கு பதிலாக. நான் மொத்தம் 3 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் மொத்தம் 2 கப் அரிசி போட்டேன். தண்ணியும் தேங்காய் பாலும் ஊற்றியாச்சு, இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி மட்டும் இதுக்குள்ள போடலாம். இப்போ நம்ம வந்து அதை அரிசியை உள்ளே போட்டாச்சு. இப்போ அது வேகிற வரைக்கும் அதை மூடி வைக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு கொஞ்சம் தம் போடலாம். அதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற கல்லை வந்து மேலே வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். அப்போனா அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு, அதுக்கப்புறமா அந்த சூடாக இருக்க பிளேட்டையும் அந்த களியும் சேர்த்து எடுத்தால் ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரிச்சான பிரியாணி, மட்டன் பிரியாணி கிடைக்கும். பிரியாணி நல்லா வெந்துடுச்சு, தம் போட்டதையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து அது அந்த பிரியாணி மேலே கொஞ்சம் நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமனையும் ஸ்க்வீஸ் பண்ணலாம். அப்போனா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் மட்டும் பொருளெல்லாம் ரொம்ப புளிப்பாயிடும். அதுக்கப்புறம் கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கு, வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. தலப்பாக்கட்டு பிரியாணி ஸ்டைல ரொம்ப ரிச்சாக ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வந்து தயிர் வெங்காயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் தயிர் ஆட் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் சாப்பிட்ற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கேரட் ஆட்
பண்ணிக்கலாம், அப்புறம் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணால் குக்கும்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இதுவும் பிரியாணியும் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான டேஸ்டான தலைப்பாக்கட்டு ஸ்டைலில் ரொம்ப ரிச்சான தேங்காய் பால் வச்சு செஞ்ச மட்டன் பிரியாணியும் தயிர் வெங்காயமும் இருக்குது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.